புதுயுகம் நேயர்களுக்கு வணக்கம். சிகரம் தொடுவோம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். சிகரம் தொட்ட சாதனை மனிதர்களை இந்த நிகழ்ச்சியின் வாயிலா பார்த்து வருகிறோம். அந்த வகையில சிஏஎஸ் நிறுவனத்தோட ஃபவுண்டர் மற்றும் எம்டி திருமதி அமுதா சர்க்குருநாதன் இங்க வந்திருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். முதல் உங்களை பத்தின ஒரு அறிமுகம், நாங்க சொல்றதை விட நீங்களே சொன்னா நல்லா இருக்கும். உங்களை பத்தின ஒரு அறிமுகம், இளமை பருவம், இந்த துறையில உங்களுக்கு எப்படி ஆர்வம் வந்துச்சு, இதை பத்தி சொல்லுங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து வந்து அப்பா வந்து அவர் வந்து கலெக்டரோட நிறைய ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருந்தவர், இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் அவர். அப்போ அவர் வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னா, நான் என்னோடய 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அவர் வந்து என்னை மேனேஜ் பண்ணி பார்த்துட்டே வர்றாரு. ஆக்சுவலாக 11 வரைக்கும் நான் படிக்கணும், மார்னிங் 4:00 நான் எந்திரிச்சு படிக்கணும். அப்பா என்ன சொல்கிறாரோ நான் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவேன். அப்போ தான் வந்து நான் டிகிரி முடிக்கும்போது எனக்கு வந்து என்னை கலெக்டராக்கி பார்க்கணுன்னு அவருக்கு ஆசை. அப்போ நானும் எக்ஸாம் எழுதியிருக்கேன், டெப்டி கலெக்டர் போஸ்ட் வரைக்கும் எக்ஸாம் எழுதியிருக்கேன். அப்போ கோச்சிங் சென்டர் அந்த ப்ரிப்ரேஷன் அதெல்லாம் எனக்கு தெரியாது. அப்போ வந்து அப்பா என்ன செய்கிறாரு அப்படின்னா, ஒரு லேண்ட் டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷனுக்கு வந்து ஒரு ஆடிட்டர் வர்றாங்க. அப்போ அவங்க வரும்போது இந்த மாதிரி உங்கள் பொண்ணு பிஎஸ்சி பாட்னி, ஸ்பெஷல் பாட்னி படிச்சிருக்காங்க, எங்களோட ஆடிட்டர் இது படிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ஆக்சுவலாக அப்பா வந்து கலெக்டர் கூட ட்ராவல் பண்ணும்போது, ஆர்டிஓ கூட ட்ராவல் பண்ணும்போது ஷார்ட் ஹேண்ட் எழுதுவாங்க, சுருக்கு எழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ சார்ட்டட் அக்கௌண்டன்ட் அப்படின்னா நான் அந்த ஃபீல்டு தான் போகல அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டேன். எனக்கு அதை பற்றியே தெரியாது. ஆனால் அந்த இடத்துக்கு போகும்போது என்னை நல்லா மோட்டிவேட் பண்ணாங்க. ஏன்னா எனக்குரிய ஆடிட்டர் வந்து மிஸ்டர் பிஆர் கிருஷ்ணமாச்சாரி, அவர் வந்து பிஏ ஹிஸ்ட்ரி படிச்சிருக்காரு. என்னை மோட்டிவேட் பண்ணுறாரு, அமுதா நான் பிஏ ஹிஸ்ட்ரி படிச்சுட்டு நான் ஆடிட்டராக இருக்கேன், நீ அழகாக பிஎஸ்சியில் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்க, ஸோ உன்னால் பண்ண முடியும்னு சொன்னோடனே ஆடிட்டர்ஸ் என்னை என்கரேஜ் பண்ணுறாங்க. நானுமே ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணி ஃபஸ்ட்டு எக்ஸாம் எழுத போகிறதுக்கு முன்னாடி அம்மாவோட நான் அங்கே ஒரு இழப்பை பார்க்குறேன். அப்போ வந்து அந்த இழப்பு வந்து எனக்கு அந்த நேரத்தில் வந்து எக்ஸாமும் இருக்குது, ஃபோக்கஸ் வந்து ஃபஸ்ட் எக்ஸாம் எழுதினாலும் இன்கம் டேக்ஸ் பேப்பரில் 58 மார்க்ஸ், அது என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணது. நம்மளால் ஒரு பாட்னி ஃபீல்டிலேருந்து காமர்ஸ் ஃபீல்டில் இன்கம் டேக்ஸ் பேப்பரில் 58 எடுக்கிறேன், ஃபஸ்ட் எக்ஸாம்லே வர்றேன் அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம். ஸோ அது அங்கே வந்து அந்த மார்க் எடுக்கும்போது என்னை நல்லா மோட்டிவேட் பண்ணுது. ஆர்டிகல் ஷிப் வந்து நாங்கள் 3 வருஷத்துக்கு போடணும். அந்த ஆர்டிகல் ஷிப் முடிஞ்ச உடனேமே எனக்கு ஃபஸ்ட்டு ஜாபே வந்து ஒரு தூத்துக்குடியின் ஸ்பின்னிங் மில்லில் ஃபினான்ஸ் மேனேஜர் போஸ்ட், என்னோடய ஏஜ் 21. அப்போ தான் எனக்கு இந்த படிப்போட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றது ரொம்பவே புரியுது. எடுத்த ஜாப்லாம் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் மேனேஜர், ஃபினான்ஸ் கண்ட்ரோலர், இன்டர்னல் ஆடிட்டர், ஆடிட்டர், இப்படி தான் என்னோடய கரியர் போயிட்டே இருக்குது. ஸோ அப்படி நான் வரும்போது தான் 2004 எனக்கு மேரேஜ் ஆகுது. ஒரு பக்கம் நான் படிச்சுட்டேவும் இருக்கேன், ஃபீல்டுலேயும் இருக்கிறேன். மேரேஜ் ஆனால் கூட இடையில கொஞ்சம் கேப் வரும், குழந்தைங்கனால கேப் வரும்போது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், சும்மா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி செக்ரட்டரியும் படிக்கிறேன். நான் ரெண்டாவது குழந்தை கன்சீவாக இருக்கும்போது கம்பெனி செக்ரட்டரியும் படிக்கிறேன். எல்லா கோர்ஸுமே வந்து நான் படிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த ஃபீல்டுக்குரிய எக்ஸ்பீரியன்ஸுமே எனக்கு அதிகமாகிட்டே தான் போகுது. ஏன்னா ஃபினான்ஸ் மேனேஜர், ஃபினான்ஸ் கண்ட்ரோலர், இன்டர்னல் ஆடிட்டர், காஸ்டிங் ஏரியா, டிஸ்கஷன் வித் மேனேஜிங் டைரக்டர், எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸ் என்ன பார்த்து நிறைய பேர் வந்து லேடிஸ் வந்து ஈஸியாக வந்து ஒரு ஜென்ன வேலை வாங்க முடியாது. ஸோ இந்த மேம் என்ன படிச்சிருக்காங்க அப்படின்னும் போது என்னை பார்த்து நிறைய பேர் எம்பிஏ படித்தாங்க, நிறைய பேர் கம்பெனி செக்ரட்டரி ஜாயின் பண்ணாங்க, அப்படி தான் கேட்டர் போனது. ஆஃப்டர் 15 இயர்ஸ்க்கு அப்புறம் எனக்கு வந்து குழந்தைங்க சின்ன குழந்தைங்களா இருக்கிறனால, ஸோ அவங்கள பார்த்துக்கிறதுக்கு கண்டிப்பாக நம்ம கூட இருக்கணும். ஆனால் நம்ம ஒரு கன்சர்ன்லே ஒர்க் பண்ணுறத காட்டிலும் ஏன் நம்ம படித்த விஷயத்தை வந்து உருவாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது, எப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா என்னை வந்து இன்ஸ்பயர் பண்ணாங்களோ, எனக்கு ஒரு சப்போர்ட்டிவ் பர்சனாக இருந்தாங்களோ, கல்யாணத்துக்கு அப்புறம் என் ஹஸ்பண்ட் சர்க்குருநாதன், அவர் வந்து எந்த ஒரு விஷயம் வந்து பண்ணாலும் அதுக்கு கொடுக்குற என்கரேஜ்மெண்ட்டு. அப்போ தான் நான் வந்து எனக்குன்னு ஒரு அடையாளம் வேணும், நான் வந்து இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, எவ்வளோ விஷயங்கள் நம்ம பண்ணிட்டோம், நான் உனக்கு சான்ஸ் தர்றேன் அப்படின்னு கொடுக்குறாரு. பட் இதை ஆரம்பிக்கிறதுக்குரிய இன்வெஸ்டர்னு சொல்லலாம். ஸ்டார்ட் பண்ணுறேன், ஃபுல் டிசைன் சிஏஎஸ் அப்படின்றது வந்து என்னோட நிறுவனத்தோட பேர். 3 ப்ரொஃபஷன், சி ஃபார் காஸ்டிங், காஸ்ட் அக்கௌண்டன்ட், ஏ ஃபார்
சார்ட்டட் அக்கௌண்ட் அக்கௌண்ட்ஸ் இம்பார்ட்டன்ஸ் சார்ட்டட் அக்கௌண்டன்ட் எஸ் ஃபார் செக்ரட்டரிஷிப் ஸோ கம்பெனி செக்ரட்டரிக்குரிய இம்பார்ட்டன்ஸ் ஸோ இதை வச்சு தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். எனக்கு அப்போ வந்து நான் சில காலேஜஸில் வந்து கெரியர் அவேர்னஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கேன், மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கராக இருக்கேன். நாட் ஓன்லி இன் விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட், அதர் டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கும் நான் போயிட்டே இருக்கேன். அப்போ தான் வந்து இன்ஸ்டியூட் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியா சேர்மன் மதுரை சாப்டர் சேர்மன் எஸ் குமாரராஜன் அவர்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஒரு க்வெஸ்சன் கேட்குறேன், மதுரையில் இருக்கிற பிள்ளைங்க மட்டும் இந்த சர்டிஃபிகேட் இன் அக்கௌண்டிங் டெக்னீஷியன் கோர்ஸ் படித்து பாஸ் பண்ணிகிட்டே வர்றாங்க, விருதுநகர் மாவட்டத்தை எடுக்கும்போது அங்கே இருக்கிற பிள்ளைங்களுக்கு இது தெரியல, அப்போ அங்கே நடத்தலாமான்னு கேட்கும்போது நீ தாராளமாக பண்ணு அப்படின்னு சொல்லி அதோடய ஹின்ஸ் தான் கொடுத்தாரு. ஸோ அதோடய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாத்தையும் நான் வெரிஃபை பண்ணி நான் 12/9/2019 விருதுநகரில் இருக்கிற விஹெச்என்எஸ்என் காலேஜில் ஒரு இனாக்ரேஷன் ஆஃப் ஓரல் கோச்சிங் சென்டர் இந்த இடத்துல நான் வந்து விஹெச்என்எஸ்என் காலேஜ் பிரின்ஸிபலில் டாக்டர் சுந்தரபாண்டியன் சாருக்கு நான் வந்து தேங்க் பண்ணி ஆகணும். ஏன்னா கண்டிப்பாக நீங்கள் நிறையா விஷயங்கள் சொன்னீங்க, அதாவது உங்கள் அம்மாவை பற்றி சொன்னீங்க, குழந்தை வந்து நீங்கள் கர்ப்பமாக இருக்கும்போது அந்த பரீட்சை எழுதுனதை பற்றி சொன்னீங்க. ரொம்ப சவால்களுக்கு மத்தியில் தான் நீங்கள் இந்த மாதிரி முன்னேறி வந்திருக்கீங்க, இந்த அளவுக்கு நிறைய பேர்த்துக்கு ஒரு முன் உதாரணமாகவும் இருக்கீங்க. உங்கள் அப்பா ஒரு அரசு ஊழியராக இருக்கும்போது உங்களுக்கு ஏன் அந்த மாதிரி ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு தோணலை? பாட்னி படிச்சுட்டு எப்படி ஒரு காமர்ஸ் படிக்கக்கூடிய படித்து வரக்கூடிய ஒரு துறையில் இந்த அளவுக்கு வந்து சாதனை பண்ணியிருக்கீங்க, இதை பற்றி சொல்லுங்களேன். அப்பாவுக்கு என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு பெண்ணாக இருந்தால் கூட அந்த ஒரு ஆணுக்கு ஈக்குவலாக வந்து ட்ரீட் பண்ணுவார். எந்த ஒரு விஷயத்தையும் நீ தனியாக இண்டிவிஜுவலாக பண்ணு அப்படின்னு சொல்லுவார். அந்த விஷயம் வந்து எனக்கு அந்த போல்ட்னஸ் மனசு வந்து அந்த தைரியம் அந்த இடத்துல எனக்கு கொடுக்கலன்னா, ஏன்னா 2000 வந்து அம்மா இறந்து போகிறாங்க, 2004 மேரேஜ் வித்தவுட் அப்பா சப்போர்ட் என்னால் இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது. ஆஃப்டர் மேரேஜ் இவரோட சப்போர்ட், இந்த இடத்துல என் குழந்தைங்க ஸ்ரீமதி அண்ட் ரதிஸ்ரீ எப்படி இத்தனை விஷயங்கள் பண்ணுறீங்க என்பது அவங்களோட சப்போர்ட். ஃபேமிலி சப்போர்ட் நல்லா இருந்ததுன்னா எந்த ஒரு பெண்ணும் வந்து சாதிக்கலாம். அப்பாவுக்கு கலெக்டராக பார்க்கணுன்னு ஆசை. நான் அப்பா கிட்ட சொல்லுவேன், இந்த ஆடிட் ஃபீல்டுமே எப்பேற்பட்ட ஃபீல்டுன்னு உங்களுக்கு தெரியுமாப்பா, எத்தனையோ பேருக்கு வந்து நம்ம விழிப்புணர்வு கொடுக்கலாம். என்னை பார்த்து நிறைய பேர் படிக்கிறாங்க, ரொம்ப பெருமையாக நினச்சார். அமுத்தா நீ எங்கே இருந்தாலும் பொழைச்சிக்குவேன் சொன்ன வார்த்தை. கண்டிப்பாக நீங்கள் ஒரு பேர் சொல்லும் பிள்ளையாக நீங்கள் இருக்கீங்க, இப்போ கண்டிப்பாக பெருமைப்படுவாரப்பா. இப்போ வந்து இந்த சிஏ அப்படின்னாலே நிறைய பேர் வந்து பயப்படுவாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கணும், அதில் நிறையா ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, ரொம்ப சிரமம் அப்படின்னு நிறைய பேரோட மனசில் அது பதிஞ்சிருச்சு. அதனால் அதை படிக்கிறவங்களோட எண்ணிக்கையும் குறைவாக தான் இருந்தது ஒரு காலத்தில். இப்போ எப்படி இந்த துறையில் உங்களுக்கு ஒரு ஆர்வம் வந்தது, நிறைய பேர்த்து இதில் ஊக்குவிக்கணும், அதில் கொண்டு வரணும் அப்படின்னு, எப்படி இந்த பரீட்சையை எழுதணும், அதுக்கு என்ன முன்னேற்பாடுகள் பண்ணணும், என்னென்ன படிக்கணும், பொதுவாக பார்த்துட்டு இருக்கிற நேயர்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அடிப்படையாக? சார்ட்டட் அக்கௌண்டன்ட் கோர்ஸ், கம்பெனி செக்ரட்டரி கோர்ஸ், காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட் கோர்ஸ், இந்த மூணு கோர்ஸ் படிக்கிறதுக்குரிய பேசிக் எலிஜிபிலிட்டி பிளஸ் டூ ஸ்டாண்டர்ட். பிளஸ் டூ தான் உங்களோட தகுதி. வெதர் யூ ஆர் காமர்ஸ் ஸ்டூடெண்ட் ஆர் நான் காமர்ஸ் ஸ்டூடெண்ட், யூ கேன் ஏபிள் டு ஸ்டடி. இஃப் யூ வாண்ட் டு ஸ்டடி அஸ் அ சார்ட்டட் அக்கௌண்டன்ட், யூ கேன் ஸ்டடி. இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் அக்கௌண்ட்ஸ், அக்கௌண்ட்ஸ் ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்னா சார்ட்டட் அக்கௌண்ட்டாக வரலாம். ஒரு கம்பெனி எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அதோட ஆர்ஓசி என்ன, ரெஜிஸ்ட்ரேஷன் என்னன்னு தெரிஞ்சுது அப்படின்னா ஒரு கம்பெனி செக்ரட்டரியாக வரலாம். இண்டஸ்ட்ரி அண்ட் ஃபேக்ட்ரி சைட் வந்து நான் பார்க்கணும் அப்படின்னா காஸ்ட் அக்கௌண்டன்ட்டரோட ரோல் இம்பார்ட்டண்ட். இது தவிர்த்து நிறைய பேரால் வந்து ஒரு ஃபஸ்ட் அட்டம்ப்டில் கிளியர் பண்ணுறாங்க அப்படின்னா வித் வித்இன் 4 to 5 இயர்ஸில் வந்து இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணலாம். இதுக்கு வந்து பர் டே 6 hours படிக்கணும், 6 reviews வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதெல்லாம் எங்கே தவறுதோ, ஏன்னா நம்ம படிக்கணும், ப்ரிப்ரேஷன் வந்து ஹெவி ப்ரிப்ரேஷன். அந்த 6 hours பர் டே சும்மா நம்ம புக்கை கையில் வச்சுக்கிட்டு இருக்க உட்கார நேரம் கிடையாது. அந்த எவ்வளோ நேரம் அதுக்கு கொடுக்குறோமோ அந்த ஃபோக்கஸ்டாக படிக்கிறது. ஸோ அதில் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களால கிளியர் பண்ணி வெளியில் வர முடியும். நிறைய பேரால் பாதி நிலையில் தான் வர்றாங்க. சில பேரால் இதை படிக்கணும்னு ஆசை இருக்கு ஆனால் முடியல அப்படின்றவங்களுக்கு தான் இன்ஸ்டியூட் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியா 1 year கோர்ஸ் வந்து சர்டிஃபிகேட் இன் அக்கௌண்டிங் டெக்னீஷியன் அப்படின்ற ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸை க்ரியேட் பண்ணாங்க. இதோட அவேர்னஸ் வந்து மதுரை, சென்னை, பெங்களூர் ஏரியாஸ் தெரியுது. அதர் தேன் இந்த ஏரியாஸை தவிர விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் அதை சுற்றி இருக்கிற ஏரியாஸ்க்கு அவேர்னஸ் தெரியல. அப்போ நான் என்ன செய்யணும்னு யோசிக்கும் போது ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம் தான் இது. இன்றைக்கி அதோட அவேர்னஸ் எல்லா காலேஜஸ்லேயும் போயிடுச்சு. நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு இது எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு கோர்ஸ் போதும்,
ஒரு பிகாம் படிக்கிறீங்களா, நான் ஒரு சிஏ படிக்கணும், ஒரு கோர்ஸ் போதும், அந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ் மட்டுமே போதும். நீங்கள் எந்த இன்ஸ்டியூட்டில் போய் படித்தாலும் சரி, ஃபோக்கஸ்டாக 6 times ரிவ்யூ கொடுக்குறீங்களான்னு பாருங்கள். 6 hours பர் டே படிக்கிறீங்களான்னு பாருங்கள். ஏர்லி மார்னிங் நீங்கள் எந்திரிக்கிறீங்களான்னு கொஞ்சம் பாருங்கள். 5 o'clock எந்திரிச்சிங்கன்னா அந்த பிரம்மபு முகூர்த்த டைம் சொல்கிறோம், அதில் வந்து படிக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் பதியும். சுற்றி இருக்கிறவங்களே க்ரியேட் பண்ணிட்டாங்க, பாஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி க்ரியேட் பண்ணிட்டாங்க. பட் அதையும் உடச்சி வெளியில் வந்து இன்றைக்கி பாட்னி ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற நான், வெளியில் வந்து இன்றைக்கி நான் படித்த லெடிடோ காலேஜில் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் நானே ஒரு சீஃப் கெஸ்ட்டாக போய் ஒரு ஃபேக்கல்ட்டியாக இருந்து கிளாஸ் எடுக்கிறேன்னா இதுதான் வந்து ஒரு பெரிய வளர்ச்சின்னு நினைக்கிறேன். ஸோ என்னைய பார்க்குற நிறைய பேருக்கு இந்த கோர்ஸ் படிக்கணுன்றவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும். ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், இதோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகம். இஃப் யூ வாண்ட் டு பிகம் அ சார்ட்டட் அக்கௌண்டன்ட் ஆர் காஸ்ட் அக்கௌண்டன்ட் ஆர் கம்பெனி செக்ரட்டரி, இஃப் யூ ஆர் கம்ப்ளீட்டட் ஃபார் இன்டர் லெவல் ஆல்சோ யூ கேன் ஏர்ன் மோர் தேன் 50,000, 60,000 லைக் தேட். பொதுவாக பெற்றோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீண்ட காலம், அதாவது ஒரு பெர்மனெண்ட்டாக அவங்களுக்கு ஒரு வருமானம் இருக்கணும், அதுக்கு அரசாங்க வேலை தான் சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனப்பான்மையில் தான் இருப்பாங்க. இல்லைனா வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க. இந்த மாதிரி படிக்கிறவங்க, சிஏஎஸில் படிக்கிறவங்க, ஆடிட்டிங் சார்ந்து படிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு வேலைக்கு போகிறது நல்லதாக இருக்குமா, இல்லை ஒரு கன்சல்டேஷன் ஆரம்பித்து அதில் அவங்க பார்த்துக்கிற மாதிரி இருந்தால் நல்லதாக இருக்குமா, எது அவங்க எதிர்காலத்துக்கு நல்லாயிருக்கும், பேரண்ட்ஸ் எல்லாம் என்ன எதிர்பார்க்குறாங்க? பேரண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க, படித்து முடித்தோடனே ஒரு ஜாபில் இருக்கணும், அதுவும் கவர்மெண்ட் ஜாபாக இருந்தால் பர்ஃபெக்ட் அப்படின்னு நினைப்பாங்க. நான் என்ன சொல்வேன்னா, கவர்மெண்ட் ஜாபுக்கே நீங்கள் போனாலும் ஒரு டிகிரி முடிக்கிறீங்க, இந்த கோர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களால் ஒரு ஐடி இன்கம் டேக்ஸ் லெவலில் வந்து ஹை ஆஃபீஸராக வரலாம், ஜிஎஸ்டி ஆஃபீஸராக வரலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஹை லெவல் பொசிஷன்ஸ். எனக்கு கவர்மெண்ட் ஜாப் தான் வேணும் அப்படின்னா பிகாம் படிக்கிறாங்க, அந்த எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வந்துகிட்டே இருக்குது, இந்த 1 year கோர்ஸ் அவங்க படிக்கலாம். இல்லை ஒரு சிஏ இன்டர், சிஎஸ் இன்டர் அண்டு காஸ்ட் அக்கௌண்ட் இன்டர் படிக்கிறாங்கன்னா அவங்க எக்ஸாம்ஸ் எழுதலாம். நீங்கள் அந்த ஆர்டிக்கல் எழுதியிருக்கும் போது கூட அதில் அந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு வந்து இது பயனுள்ளதாக இருக்கும், கூட படிக்கலாங்கிற மாதிரி எழுதியிருந்தீங்க. ஆமாம், அதை பற்றியும் கொஞ்சம் ஒன்று. ஏன்னா இந்த ஆர்டிக்கலை நான் ஏன் எழுத ஆரம்பித்தேன் அப்படின்னா, இது நான் எழுதின முதல் ஆர்டிக்கல். ஏன்னா இந்த கோர்ஸை பற்றி நிறைய பேர் சொன்னது, எங்களுக்கு இந்த காலேஜில் இனாக்ரேஷன் பண்ணும்போதே ஏன் சிஏ வந்து நிறைய பேர் வரலை, ஏன் பாஸ் பண்ணலை, ஏன் வரலை அப்படின்னு தான் க்வெஸ்சன் கேட்டாங்க. ஏன் வரலன்றதை விட இங்கே மாணவர்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த அளவுக்கு நீங்கள் ப்ரிப்ரேஷன் போட்டிங்களா, 6 hours பர் டே படிச்சிங்களா, 6 reviews பண்ணிங்களான்றது என்னோட ஃபர்ஸ்ட் க்வெஸ்டின். நீங்கள் படித்ததை புரிஞ்சு படிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் அந்த லெவல்ஸை க்ராஸ் பண்ணி வர முடியும். ஒரு லெவலுக்கு மேலே நீங்களே அந்த லெவல் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு ஒரு கன்சர்னை வித் 5 years எக்ஸ்பீரியன்ஸோட உங்களோட சொந்த நிறுவனத்தையே நீங்கள் ஆரம்பிக்க முடியும். ஏன்னா ஒரு 40,000 ஒரு 50,000 வாங்கி நம்ம வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகிறத காட்டிலும் ஒரு சொந்த நிறுவனத்தையே உருவாக்கி ஒரு கன்சர்னே உருவாக்கும் போது உங்களால் அக்கௌண்ட்ஸ் பார்க்க முடியும், உங்களோட இன்கம் டேக்ஸ் பார்க்க முடியும், உங்களோட ஜிஎஸ்டி பார்க்க முடியும், உங்களோட அக்கௌண்டன்ஸ் என்ன வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், வெரிஃபை பண்ணலாம். யூ கேன் நாட், நீங்கள் வந்து டிபெண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரு ஆடிட்டர் தான் டிபெண்ட் பண்ணணும், ஒரு கம்பெனி செக்ரட்டரியை டிபெண்ட் பண்ணணுன்றது இல்லை, ஏன்னா அந்த நாலேஜ் நீங்கள் எடுத்துக்கிறீங்க. ஸோ இந்த அவேர்னஸை தான் நான் வந்து மறுபடியும் நான் கொடுத்துக்கிட்டே இருக்கிற விஷயம் இதுதான். இப்போ சிஏஎஸ்ல என்னென்ன மாதிரி கோச்சிங் கொடுக்குறீங்க, என்னென்ன பரீட்சைகள் நடக்கும்போது என்னென்ன மாதிரியான வகுப்புகள் எடுக்கிறீங்க, அதுக்கான கால முறை அதாவது எவ்வளோ ஒரு நாள் வராங்க, டியூரேஷன், அங்கேயே தங்கி படிக்கலாமா, இல்லை எந்தெந்த இடத்துல உங்களோட இது இருக்குது, எத்தனை பேர் வந்து பயிற்சி கொடுக்குறாங்க, இதுவரைக்கும் எத்தனை பேர் பயன்பெற்றிருக்கிறாங்க, அவங்களுக்கான டிப்ஸ் எல்லாம் என்ன, இதை பற்றி சொல்லுங்களேன். இப்போ சிஏஎஸ் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் 3 professionsக்கு ஃபஸ்ட்டு வந்து, ஏன்னா சிஏ ஃபவுண்டேஷன், சிஎஸ் ஃபவுண்டேஷன், சிஎம்ஏ ஃபவுண்டேஷன் படிச்சிடறாங்க. அந்த செகண்ட் லெவலுக்கு வந்து சரியான கோச்சிங் இல்லை, அந்தந்த இன்ஸ்டியூட்ஸில் போனாலும் இப்போ குவாரண்டைன் பீரியடில் அவங்களால படிக்க முடியல. அப்போ எங்களுக்கு வந்து அந்த ஆன்லைன் கோர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. 1 hour நம்ம எடுத்தால் கூட எஃபிஷியன் அண்ட் எஃபெக்டிவ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதோட வேல்யூவை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உட்காந்து படிக்க ஆரம்பித்தாங்க. மேபி ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் மகாராஷ்டிரா, ஹைதராபாத், ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் ஐ கேன் ஏபிள் டு கனெக்ட் த்ரூ ஜூம் பிளாட்ஃபார்ம். இந்த எல்லோரும் குவாரண்டைன் பீரியடில் வந்து நிறைய விஷயங்கள் நெகட்டிவாக சொன்னாங்க, பட் இந்த பீரியடில் தான் நான் ரொம்ப பிஸியாகவும் இருந்தேன். அதை விட நான் படித்த விஷயத்தை அவங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை கிராஸ் பண்ணாங்க. பர் டே நீங்கள் எப்படி படிக்கணுன்றதை நான் சொன்னோடனே அவங்க ஃபாலோ பண்ணாங்க. ஸோ அந்த கோர்ஸ் கவர் ஆனது சார்ட்டட் அக்கௌண்டன்ட், கம்பெனி செக்ரட்டரியோட இன்டர் அண்டு காஸ்ட் அக்கௌண்டன்ட்டோட இன்டர், இதோடு சேர்த்து சர்டிஃபிகேட் இன் அக்கௌண்டிங் டெக்னீஷியன் 1 year கோர்ஸுமே கவர் ஆகிட்டே இருந்தது. ஏசிசிஏ ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் இதையுமே நான் படிக்க ஆரம்பிச்சிட்டேன்.
ஏன்னா இந்த கோர்ஸை நம்ம படிக்கிறவங்க நம்ம சொல்லி கொடுக்கும்போது ஈஸியாக என்னால் அதை வந்து கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சுது. ஸோ அதில் வந்து அந்த கோர்ஸ் வந்து ஃபாரினில் தான் இருக்குது அப்படின்றத வந்து இங்கே வந்துருச்சு. தமிழ்நாட்டிலே சில இடங்களில் மட்டும்தான் அதை சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதையுமே அதுக்குரிய எலிஜிபிலிட்டியுமே ப்ளஸ் டூ தான் அப்படின்னு சொல்லும்போது அதை தான் சொன்னேன். ஏசிசியை நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா பர் இயர் உங்களோட இன்கம் ஏர்னிங் கெப்பாசிட்டி பர் இயர் 15 lakhs இஃப் யூஆர் ஏசிசிஏ, இஃப் யூஆர் அ சார்ட்டட் அக்கௌண்டன்ட். ஏன்னா நான் இந்த லிமிட்டுன்னு தான் சொல்லலை. ஒன்ஸ் யூ ஆர் கம்ப்ளீட்டிங் திஸ் ப்ரொஃபஷன் வில் கம் அ த ஸ்கை யூஸ் யூஆர் லிமிட் ஃபார் யுவர் இன்கம். தட் இஸ் தான் கண்டிப்பாக. இப்போ வந்து பொதுவாக ஒரு டிகிரி பிகாமோ ஏதோ ஒரு டிகிரி படிக்கிறனாலே படித்து முடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 லிருந்து ஒரு 5 லட்சம் குறைந்தபட்சம் ஆகும். இப்போ இது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு படிப்பு அப்படிங்கிற மாதிரி இருக்கா? ஏன்னா மருத்துவம் இந்த மாதிரியெல்லாம் அதிகமாக இருக்குமா ஃபீஸ் அப்படின்னு ஒரு மக்கள் மத்தியில் ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா நிறைய முறை பயிற்சி எடுக்கணும், அந்த இடத்துல போய் பயிற்சி மையத்தில் தங்கி படிக்கணும், அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. இதுக்கு லோன் இருக்கா அப்படின்னு சொன்னிங்கன்னா நேயர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த படிப்பு படிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தான் ரொம்ப தேவை. ஒரு சார்ட்டட் அக்கௌண்டன்ட் முடிக்கணும்னா மேபி 80,000 பர் அந்த கோர்ஸ் முடிக்கிறதுக்கே ஆகும். நம்ம என்ன பண்ணுறோம், நல்ல காலேஜ் மேபி நிறைய காலேஜஸ் இருக்குது படிக்கிறோம், இதுக்கும் அடிஷ்னலாக படிக்கிறோம். பட் அதில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸுமே வந்து அதிகமாக போடுற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா ஒரு 12th முடிக்கிறாங்க அப்படின்னா ஒரு விதின் 1 lakhக்குள்ளே இன்ஸ்டியூட் கொடுக்குற ஸ்டடி மெட்டீரியல்ஸை மட்டும் படிக்கிறாங்கன்னா 1 lakhக்குள்ளே அவங்களால என்ன பண்ண முடியும், வெளியில் வர முடியும். இதுக்காக நீங்கள் வந்து ஸ்பெஷல் கோச்சிங், உங்களுக்கு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நிறைய கோச்சிங் சென்டர்ஸ் இருக்குது. மதுரையை ஒட்டி இருக்கிற ஏரியாவில் அதிகமாக இருக்குது, அதை தாண்டி நாங்கள் இருக்கிற ஏரியாஸில் வந்து வெரி ஃபியூ. நாங்களாம் படிக்கும்போது கோச்சிங் சென்டர்ஸே கிடையாது. இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு இருக்குது. இன்ஸ்டியூட்ஸ் ரிவிஷன் டெஸ்ட் பேப்பர்ஸ் சஜஸ்டட் ஆன்சர் எவ்ரி திங் தே ஆர் ப்ரொவைடட் இன் தேர் வெப்சைட். எத்தனை பேர் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தாங்கன்னு எனக்கு தெரியாது. அப்படின்னும் போது மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் தே கேன் ஏபிள் டு ஸ்டடி தேர் ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ். இது எல்லாருக்குமே தெரியும், பேரண்ட்ஸ்க்கு ஒரு கன்ஃபியூஷன், இது பெருசா அது பெருசா இது பெருசா. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுங்க, ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுங்க, அவங்களுக்கு எந்த ஃபீல்டு பிடிச்சிருக்கு, இது படித்தா இதுவாக வரலாம், உனக்கு இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்ற. ஏன்னா புஷ் பண்ணாதீங்க, ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. இவங்க அப்படி வந்திருக்காங்க, இவங்க அப்படி சம்பாதிச்சிருக்காங்க, அந்த பொண்ணுக்கு பொண்ணுக்கோ பையனுக்கோ வேறு ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். இப்போ எனக்கு இந்த ஃபீல்டில் வந்து பாட்னியிலேருந்து அப்பா கொண்டு போய் விட்டாங்க, எக்ஸ்போசர், ஐ எம் அ ஒர்க்கிங் ஆஸ் அ ஃபினான்ஸ் மேனேஜர், ஃபினான்ஸ் கண்ட்ரோலர் அண்ட் இன்டர்னல் ஆடிட்டர்னு போது என்னோட லெவல் ஆஃப் இல்லை. அப்பா சொன்னாலும் உங்களுக்கு அந்த ஆர்வம் இருந்ததுனால தானே உங்களால் இந்த அளவுக்கு சாதிக்க முடிஞ்சிச்சு? முடிஞ்சது. பட் அந்த என்கரேஜ்மெண்ட், உன்னால் வர முடியும் அப்படின்னு சொல்லி, ஏன்னா இதில் கிடைக்கக்கூடிய அந்த வேல்யூ, நான் அதை பார்த்த உடனே தான் அதை நான் அப்படியே கிராப்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். கல்யாணம் ஆனாலும் கண்டினியூ பண்ண ஆரம்பித்தேன். அப்போ தான் எனக்கு ஒரு தாட்னா ஏதாவது புதுசாக ஒன்று பண்ணணும், அது வந்து ஒரு எனக்கு ஒரு அடையாளமாக இருக்கணும்னு சொல்லி நான் ஆரம்பித்தது தான் என்னுடைய பிறந்த நாளில் தான் நான் ஆரம்பித்தேன். 14th April 2014 தான் இந்த ஆரம்பித்தது. இதோட பர்பஸ் முழுக்க முழுக்க இதோட குவாலிட்டி எஜுகேஷன், இட் ஷுட் பி ரீச் எவ்ரி ஒன் ஆல் அரவுண்டு தமிழ்நாடு இன் அதர் ஸ்டேட்ஸ் ஆல்சோ. நிச்சயமாக இது வந்து இந்த இப்போ நான் இவ்வளோ தூரம் உங்களுக்கு நான் விழிப்புணர்வு கொடுக்குறேன் அப்படின்னா இதோட சென்டர்ஸ் வந்து நிறைய இருக்குது. இப்போ எங்களோட சென்டர்னு எடுத்துட்டோம்னா விருதுநகர் அண்டு சென்னை, தென்காசி, வேறவர் இந்த இதை பற்றின விழிப்புணர்வே இல்லாத இடங்களில் நான் கொடுக்குறேன். மதுரை, பெங்களூரில் இருக்கிறது வந்து பெங்களூர் அதையும் தாண்டி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய விழிப்புணர்வு இருக்குது. பட் அதர் தேன் திஸ் ஏரியா தே ஆர் நாட் தட் மச் லெவல் ஆஃப் தே ஆர் நாட் கிவிங் தட் மச் இம்பார்ட்டன்ஸ் தே ஆர் நாட் கிவிங் ப்ரொவைடிங் தட் மச் இம்பார்ட்டன்ஸ் டு திஸ் ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸ். ஸோ அதை உடைக்கணும். அது ஈஸி, பாட்னி படித்த என்னால் படிக்க முடியுதுன்னா அவங்களால் வர முடியுன்ற அவேர்னஸ் தான் நான் நிறைய இடங்களில் கொடுக்க ஆரம்பித்தேன். அதோட அவுட்புட் நான் எழுதின ஆர்டிக்கல் நியர்லி 2 lakh காப்பீஸ் புதிய தலைமுறை கல்வியில் வந்து 2019 அக்டோபர் அண்ட் நவம்பரில் ரீஇஷ்யூ அந்த எடிட்டர் பண்ணார். ஸோ அது ஆல் ஓவர் தமிழ்நாடு போனது, அது நிறைய பேர் வந்து ரீச் ஆகிருக்கும். இந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இந்த கோர்ஸில் இருக்கும்போது, ஒரு 12th படிக்கிறீங்க, இதை இந்த கோர்ஸை வந்து ஒரு 4 to 5 இயர்ஸில் எத்தனை பேர் 23 வயசில் சார்ட்டட் அக்கௌண்டண்ட்டாக இருக்காங்க. ஸோ நம்மளால் ஏன் பண்ண முடியாது? ஒரு 46 வயசில் உள்ள என்ட்ரி ஆகி 51 வயசில் சார்ட்டட் அக்கௌண்ட்டாக இருக்காங்க. அவங்களாம் நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷ்னல் பர்சனாக இருக்காங்க, அதை நம்ம எடுத்துக்கிறணும். சில பேர் பாஸ் பண்ணலாம் அப்படின்னா நம்ம அதை பார்க்கக்கூடாது.
எப்பயுமே வாழ்க்கையில் வந்து அச்சீவ் ஆனவங்களை வந்து நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். சொல்லுவாங்கள்ல, விடியும் என்று விண்ணை நம்பும் நீ, முடியும் என்று உன்னை நம்பு. ஸோ அதுதான். மற்ற இடத்துல படிக்கக்கூடியவங்களுக்கும் வீட்டிலேருந்தே படிக்கக்கூடியவங்களுக்கும் உங்களோட இதில் படிக்கக்கூடியவங்களுக்கும் என்ன மாதிரியான வித்தியாசம் இருக்கும் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். கூடவே உங்களோட கனவு இந்த நிறுவனத்தை எப்படி மேலே கொண்டு போகிறீங்க, அந்த மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கா உங்களுக்கு? என்ன பண்ண போகிறீங்க, மக்களுக்கு எப்படி கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். நான் இந்த நிறுவனத்தோட ஆரம்பித்ததோட பர்பஸ், இந்த படிப்பு ரொம்ப ஈஸின்றதை முத எளிமைப்படுத்தி கொண்டு போகணும். அதுக்கு அவங்களுக்கு என்னைய ரொம்ப பிடிக்கணும். நான் ஒரு சப்ஜெக்டை கொடுக்குறேன்னா, இந்த விஷயத்தை நீங்கள் இப்படி படிங்க, நான் என்ன சொல்வேன்னா, ஒரு நாலு சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா, 4, 6, 8, வாட் எவர் இட் மே பி த சப்ஜெக்ட்ஸ், ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் ஒரு ஒரு நோட்ஸ் செப்பரேட்டாக போடுங்க. நான் செஷன் எடுக்கும்போதே நோட்ஸ் எடுங்க. நோட்ஸ் எடுக்கிறத ஒரு தடவை ரீட் பண்ணுங்கள், ரிவ்யூ பண்ணுங்கள், 6 times பண்ணுங்கன்னு சொல்லுவேன். அந்த நோட்ஸை, நீங்கள் எடுக்கிற நோட்ஸை நான் பார்க்கணும்னு சொல்லுவேன். எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எவ்ரி சாட்டர்டே நான் மீட் பண்ணுவேன் ஆஃபீஸில், அதுக்காகவே ரெடி பண்ணுவாங்க. மேம் சொல்லலைன்னா நாங்கள் படிக்க மாட்டோம் அப்படின்னே சொல்லுவாங்க. ஏன்னா யங்ஸ்டர்ஸ், அவங்களோட டைவர்ஷன் ஆகும். அவங்கள சொல்லி குறைய இல்லை. இப்போ காலேஜும் ஓப்பன் ஆகலை அப்படின்னும் போது சொல்கிற விஷயத்த அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. எனக்கு அதனால் அந்த பிள்ளைங்களை கொண்டு போகிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதர் இன்ஸ்டியூட்ஸில் கிளாஸ் எடுத்துகிட்டு போவாங்க, இதே மாதிரி தான் கொண்டு போவாங்க. பட் ஐ ஆம் கிவிங் ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டூடெண்ட். அவங்களோட லெவல் எனக்கு தெரியும். ஸோ அவங்களுக்கு இன்ஸ்பிரேஷனலாக இருக்கீங்க, உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனலாக யார் இருந்தாங்க? எனக்கு இன்ஸ்பிரேஷனலாக பார்க்க போனால், ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா, நெக்ஸ்ட்டு என்னோட கணவர், ஏன்னா அவரோட சப்போர்ட் அதிகம். அதுக்கப்புறம் நான் கடந்து வந்த பாதையில் என்னை ஆரம்பிக்கிறதுக்கு காரணமாக இருந்தாரா, இன்ஸ்டியூட்டோட சேர்மன், மதுரை இன்ஸ்டியூட் சேர்மன் எஸ் குமார்ராஜன் சார். அதோட பெரிய இன்ஸ்பிரேஷன், விருதுநகர் மாவட்டம்னு வரும்போது ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் ஒவ்வொன்றுக்கும் நான் சீஃப் கெஸ்ட் கூப்பிட்றது வந்து இதயம் விஆர் முத்து சார். ஸோ அவங்களோட விஷயங்கள், நிறைய விஷயங்கள் நான் அனலைஸ் பண்ணும்போது, பெரிய மனிதர், நல்ல விஷயங்களுக்கு நிறைய பேருக்கு எடுத்துக்காட்டாக இருக்காங்க. அவர் ஒரு இன்ஸ்பிரேஷன் எனக்கு. மிஸ்டர் பஞ்சநாதன், ப்ரொஃபஸர் பஞ்சநாதன், அவர்கிட்ட நான் லைஃப் லாங் லேர்னிங் சொல்லுவார், வாழ்க்கை முழுக்க வந்து படிச்சுட்டே இருக்கணும்னு சொல்லுவார், டெலிவரிங் ஹாப்பினஸ்ன்னு சொல்லுவார். ஸோ அவங்கக்கிட்டேருந்து நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். எப்பயும் தைரியமாக இருக்கணும்னு சொல்லி தைரியத்தை அதிகம் கொடுத்தவர் பிஜி ராஜன். ஸோ ஃபவுண்டர் அண்ட் சேர்மன் ஆஃப் 1, 2, 3, 4 ஃபவுண்டேஷன். மேம், இப்போ வந்து உங்களுடைய சிஏஎஸ் மூலமாக நிறையா மாணவர்களை உருவாக்கிட்டு இருக்கீங்க, நிறைய பேருக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருக்கீங்க. இதை வந்து மேலும் மேலும் உயர்த்தி எதிர்காலத்தில் என்ன மாதிரியாக கொண்டு வரணும் ஒரு கனவு வச்சுருக்கீங்க? சிஏஎஸ் இன்ஸ்டியூட் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும், இதில் வந்து எதுவுமே படிக்க முடியாதுன்னு சொல்கிற இடத்துல மோர் தேன் 1 lakh ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் சார்டர்ட் அக்கௌண்டன்ட் அண்ட் கம்பெனி செக்ரட்டரி ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் 1 lakh அண்ட் காஸ்ட் அக்கௌண்டன்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் 1 lakh, இது வந்து வெரி ஹை விஷன். ஐ வாண்ட் டு கிரியேட் திஸ் மச், அதாவது ஹியூஜ் லெவல் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஐ வாண்ட் டு கிரியேட் இன் மை இன்ஸ்டியூட். அதோட இதோட ஃப்யூச்சர் விஷன் பார்த்தீங்க அப்படின்னா, இன் ஃப்யூச்சர் economically very weak students, if they want to study this professional course but cannot able to study this course, I want to provide economic level of அந்த விஷயத்தையும் நான் கொடுத்து, அந்த படிக்கிற பிள்ளைங்களை வந்து நான் இன் ஃப்யூச்சரில் க்ரியேட் பண்ணி, அவங்களையும் வந்து ஒருத்தருக்கு கேண்டில் எப்படி ஒரு எலி ஒளி ஏற்றுனா எப்படி வந்து ஒரு ஹோல் ஃபேமிலி வந்து நல்லா வருதோ, அந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் கொண்டு வர வைக்க வேண்டியது என்னுடைய ஃப்யூச்சர் விஷன். சிஏஎஸ் இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும், ஐ ஆம் கான்சன்ட்ரேட் ஆன் ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ். அப்பார்ட் ஃப்ரம் தேட், அவங்களோட கேரக்டர் லெவல், ஐ ஆம் ரன்னிங் ஆன் ரீடர்ஸ் கிளப் ஆஃப் விருதுநகர் இன் மை விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட். அந்த இடத்துல நிறைய நல்ல புத்தகங்களை படிங்கன்னு சொல்லுவேன். இன்றைக்கி நியர்லி 2017 ஒரு வாட்ஸ்அப் குரூப்பாக க்ரியேட் ஆனது, இன்றைக்கி மோர் தேன் 250 மெம்பர்ஸ் இருக்காங்க. எங்கள் ஸ்டூடெண்ட்ஸை நான் பர்டிகுலராக சொல்லுவேன், அப்பார்ட் ஃப்ரம் யுவர் சப்ஜெக்ட் யூ மஸ்ட் ரீட் திஸ் ரீடர்ஸ் கிளப் மெசேஜ் எவ்ரி டே, இட் வில் கிவ் இன்ஸ்பிரேஷன் அண்ட் மோட்டிவேஷன். ஏன்னா நான் என்ன சொல்வேன்னா, ஒரு விஷயம் டிப்ரெஷன் ஆகுறீங்க, என்னால் முடியும் முடியல அப்படின்ற இடத்துல ஒரு புக்கை படிக்கிறீங்களா, இட் வில் கிவ் லாட்ஸ் ஆஃப் மோட்டிவேஷன். அதுக்கு இந்த இடத்துல உன்னால் முடியும் டீம், அவங்களுக்கு நான் தேங்க் பண்ணுறேன். ஏன்னா அவங்க கொடுத்த எவ்ரி செகண்ட் மோட்டிவேஷன் என்ன வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்து உசத்திருக்கு. நான் மட்டும் படிக்காமல் அந்த விஷயத்தை ஞான் பெற்று இன்பம் பெருகை வையகம் அப்படின்ற மாதிரி தான் நான் அதையும் கொடுத்துட்ருக்கேன். ஃபோக்கஸ் ஆன் ஹெல்த் ஆல்சோ. ஸோ ஒரு பர்சன் ப்ரொஃபஷ்னல் ஸ்டடீஸ் ஸ்டார்ட்ஸ் வித் ஹெல்த் அண்ட் அவங்களோட கேரக்டர் வைஸ் அண்ட் ப்ரொஃபஷ்னல் வைஸ்ன் போது, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் அப் very good person, very good human being in
society. This is my whole ultimate aim for creating the CAS Institute in Virudhunagar. நேர்களை இன்றைய சிகரம் தொடுவோம் நிகழ்ச்சி மிகவும் பயனுடையதாக இருந்திருக்கும் நம்புகிறோம். அமுதா அவர்கள் நிறைய விஷயங்களை சொன்னாங்க, அவங்களோட சாதனைகளை பற்றி சொன்னாங்க, அவங்க நிறைய சாதனை மனிதர்களை உருவாக்கியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக தெரிஞ்சுட்டு வரோம். அடுத்த வாரம் இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் ஒரு சாதனை மனிதரோடு சந்திப்போம். மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.